பொதுவாக வீட்டில் தங்கம் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தமக்கு ஏற்ற நாளில் நல்ல நேரம் சுப முகூர்த்தம் பார்த்து கடைக்கு போயிட்டு தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் வாங்கினோன்னா அது வீட்டில் நிலையாக இருக்கும். பொருத்தமற்ற நேரத்தில் வாங்கினோன்னா அந்த நகைகள் சீக்கிரமே நம்ம கையை விட்டுட்டு போயிடும். அந்த நிலைமையில் நம்ம வந்துட்டு உயர்ந்த பொருட்களை வாங்கும்போது எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த கிழமையில் தங்கம் வாங்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேஷ ராசியில் இருக்கிறவங்க ஞாயிறு வெள்ளிக்கிழமைகளில் நான் தங்க நகை வாங்கலாம். ரிஷப ராசியில் இருக்கிறவங்க புதன் வெள்ளிக்கிழமைகள்லையும் மிதுன ராசியில் இருக்கிறவங்க திங்கள் வியாழக்கிழமைகள்லையும் தங்க நகைகள் வாங்கலாம். அதே மாதிரி கடக ராசியில் இருக்கிறவங்க ஞாயிறு திங்கள் புதன் கிழமைகளில் சிம்மம் புதன் வெள்ளிக்கிழமைகளில் கன்னி ராசியில் இருக்கிறவங்க சனிக்கிழமைகள்லையும் நகைகள் வாங்கலாம். துலாம் ராசியில் இருக்கிறவங்க திங்கள் அப்புறம் வெள்ளிக்கிழமைகள்லையும் விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க சனிக்கிழமைகள்லையும் தனுசு ராசியில் இருக்கிறவங்க வியாழன்லையும் மகர ராசியில் இருக்கிறவங்க புதன் வெள்ளிக்கிழமைகள்லையும் கும்ப ராசியில் இருக்கிறவங்க புதன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் மீன ராசியில் இருக்கிறவங்க வியாழன் திங்கட்கிழமைகள்லையும் சித்தயோகம் சுபமுகூர்த்த நாளாக அமையும் வேலையில் ஆபரணங்கள் வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் ஆபரணங்கள் வீட்டில் நிலைச்சிருக்கும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.